ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு சின்ன விலாகு, ஒரு மினி விலாகு. இன்னைக்கு மார்னிங் வந்து லீவுன்னு சொல்லிட்டாங்க. லீவுன்னு சொன்னாலும் இன்னைக்கு நமக்கு லீவே கிடையாது இல்லையா, அதனால் காலையிலே சமையல் முடிச்சுட்டேன். பாத்திரம் மட்டும் இருந்துச்சு, அதை வந்து கழுவி வச்சுட்டு சிங்கையும் நல்லா வந்து கழுவியாச்சு. அதுக்கப்புறம் மாவு அரைச்சி வச்சிடலாம், இன்னைக்கு லீவு தானே அப்படின்னு சொல்லி போட்டேன். கரண்ட்டு போயிடுச்சு, என்னடா என்ன செய்யறதுன்ட்டு அப்படியே நான் வெளியே போயிட்டேன். வெளியில் நம்ம கார்டனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம செடிகளையும் வந்து கொஞ்சம் கவனிக்கணும் இல்லையா. சரின்னு போய் பார்த்தேன். நம்ம லெவன் விதை போட்டது வந்து நல்லாவே வந்து முளைச்சி வந்துருந்துச்சு, செடி பெருசாக இருந்துச்சு. மாதுளை செடியும் வந்து அதில் ஒரு நாலு செடி இருந்துச்சு. சரி, அதை கொஞ்சம் பெருசான பிறகு தோட்டத்தில் போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அதுவுமே வந்து அழகாக வருது. மணி பிளான்ட்டும் மலைக்கு நல்லா வந்து இலை துளிர்த்து வருது. நம்ம ஜாதிப்பூ செடி இப்போ ரெண்டு மூணு மலைக்கு நல்லா அது வந்து மேலே வந்து படர்ந்து போயிடுச்சு, மாடி வரைக்குமே வந்து நல்லா படர்ந்துருச்சு, மேலே அடி கொடி போயிடுச்சு. நம்ம வெத்தலை செடியும் வந்து நல்லா புது புது இலையெல்லாம் துளிர்த்து பார்க்கவே வந்து அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது துளுத்து துளுத்து மேலே வரைக்குமே நல்லா இருந்துச்சு. நம்ம அழகுக்குன்னு வச்சுருக்கிற செடியும் வந்து நல்லா குப்பன்னு வந்துருந்துச்சு. ரோஸ் செடி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கண்ணுப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லோ ரோஸ் அதில் ஒன்று பிடுங்கியாச்சு, ஒரு மொட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பட்டன் ரோஸ் வந்து ஒரு நாலு மொட்டு இருந்துச்சு, அது ஒரு ரெட் கலரு. நெக்ஸ்ட்டு வந்து நியூ கமர், இது வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த செவ்வந்தி பூ இப்போ தான் வந்து இந்த சீசன்னால் இப்போ பூத்துருக்கு. நான் கலர் வந்து செமையாக இருக்குது. நாங்கள் ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சோம், அது நல்லா செடியாக வந்துருந்துச்சு. இப்போ சீசனுக்கு வந்து அது நல்லா மலர்ந்து சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த இதுலேருந்து ஒன்று பொறிச்சு அதை கொண்டு போய் சாமிக்கு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பரண்டை செடி, பரண்டை இது வந்து மருந்துக்கு நல்லா உகந்தது, வீட்டில் வச்சாலும் ரொம்ப நல்லதுன்னாங்க, அதனால் நாங்கள் வச்சுருக்கோம். இது கொடி படர்ந்து மேலே போயிடுச்சு. அப்புறம் நம்ம லெமன் ட்ரீவில் அப்படி திராட்சை கொத்து மாதிரி சூப்பராக வந்து லெமன் வந்து இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்கவே, காயாக இருந்துச்சு. அப்புறம் மேலே நிறைய பழம் இருந்துச்சு. லீவ் நல்லா நாங்கள் அதை வந்து உதிர்த்து ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். மேலே நிறைய பழமாக இருந்துச்சு. சரி, பார்த்துட்ருந்தோம், டைம் இருக்கிறப்ப வந்து அதை தட்டி விட்டுறலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னோட கருவேப்பிலை செடியில் பின்னாடி பிளாக்காக இருந்துச்சு, என்னமோ பூச்சி இருந்துச்சு, அதுக்கு என்ன மருந்துன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் செம்பருத்தி பூ, செம்பருத்தி பூ வந்து நல்லா அந்த மலைக்கு வந்து துளுத்துருந்துச்சு. அதை நான் கொஞ்சம் வெட்டி விட்டுட்டோம், இந்த மலையில் வெட்டி விட்டாதான் வந்து அது நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்காக வெட்டி விட்டுட்டோம். நம்ம அந்த செம்பருத்தி பூ கீழே நிறைய நாற்று இருந்துச்சு. ஸோ அந்த நாற்றை வந்து எடுத்து இன்னொரு தொட்டியில் வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த லீவ் நாளில் தானே அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம முதல்ல வச்ச அந்த லில்லி எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடா மழைன்னு லீவ் விட்டா வெயில் அடிக்குதே, என்னடா அதுக்கு வந்து சோதனை அப்படின்னு. சரி பரவாயில்ல, வெயில் அடிக்கிறது நல்லா தான், துணியெல்லாம் வந்து துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சர்ஃப் எக்ஸல் எடுத்துகிட்டு போய் துவைக்கலான்ட்டு எல்லா துணியும் வந்து போட்டு நல்லா துவைச்சிட்டேன். துவைச்சி எடுத்த பிறகு அதை வந்து நான் காய போட்டேன். காய இப்போ தான் வெயிலில் நல்லா அடிக்குதே, வெயிலில் வந்து அதை நல்லா காஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக காய போட்டு சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்லான்னு வந்தேன். ராய்க்குள்ள ரெடியாக பண்ணி வச்சுட்டு போயிட்டேன், சூடாறி இருந்துச்சு. சரி இதான் நல்ல டைம் அப்படின்னு நல்லா வந்து அதை குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் படுத்து எந்திரிக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.